எங்கள் சேனலில் பதிவேற்றும் புதிய காணொளிகள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தேவதாமூர்த்திகள், அவதார புருஷர்கள், தெய்வத்தின் குரல் முதல் பாகம், ஆச்சாரியால் காட்டும் அம்பாள் தொடர்கிறது. ஞான குருவாக கேனோபனிஷத்தில் தோன்றி வேத முடிக்கு அணிகலனாக தன் பாதங்களை வைத்திருக்கிறாள் அம்பிகை. அந்த பாதங்களுக்கு உள்ள மற்ற மகிமைகளையும் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் கூறுகிறார். பெரியவர்கள், மகான்கள், ஆச்சாரியார்கள் ஆகியோரின் பாதங்களுக்கு ஜலம் வார்த்து உபச்சாரம் செய்ய வேண்டும். ஷோடசோபச்சாரம் என்கிற 16 உபச்சாரங்களில் பாதங்களில் ஜலம் விடுவதை பாத்யம் என்பார்கள். அம்பாளுக்கு பாத்யமாக பசுபதியின் ஜடையிலிருந்து கங்கா தீர்த்தம் எப்போதும் பெருகிக் கொண்டே இருக்கிறதாம். சாக்ஷாத் பரபிரம்மம் சக்தியாக இருக்கப்பட்ட அவளுடைய சரண கமலங்களில் பூத லோகங்களுக்கெல்லாம் பிரபுவானதால் பசுபதி என்று பெயர் படைத்த ஈஸ்வரனும் நமஸ்கரிக்கிறான் என்பது தாத்பரியம். ஈஸ்வரன் அப்படி இவள் பாதத்தில் தலையை வைத்து நமஸ்கரிக்கும் போது அவனுடைய ஜடையிலிருந்து கங்கா ஜலம் பாதத்தில் விழும் அல்லவா, இதைத்தான் பாத்யம் தருவதாக சொல்கிறார். ஈஸ்வரனுக்கு அந்த பிரபுத்துவ சக்தியும் மூலமான பிரம்மசக்தியிடமிருந்துதானே உண்டாயிற்று. அதனால் அவரும் கூட அகம்பாவம் இல்லாமல் இங்கே வந்து நமஸ்கரிக்கிறார். உத்தம ஸ்திரீகள் பாதங்களில் லாக்ஷாரசம் என்கிற செவ்வரக்கு குழம்பை பூசியிருப்பார்கள். அம்பாள் பாதத்தை அலங்கரிக்கவோ வேறு சிவப்பு ஜோதி ஒன்று இருக்கிறது என்கிறார். ஹரி எனப்படும் சாக்ஷாத் நாராயணனின் சிரசில் குடியிருக்கிற சூடாமணியின் பிரகாசமே அம்பாளின் பாதத்துக்கு லாக்ஷாரசமாக இருக்கிறது என்கிறார் ஆச்சாரியாள். ஜகத் பரிபாலன கர்த்தாவான மகாவிஷ்ணு அவரது பரிபாலன சக்தியும் பராசக்தியிடம் இருந்தே வந்தது என்பதால் அடக்கத்தோடு அவளுடைய சரண கமலங்களில் நமஸ்கரிக்கிறார். அப்போது அவருடைய சிரோபூஷணம் அம்பாளுக்கு பாதபூஷணமாகிறது. மகாவிஷ்ணுவின் கிரீடத்திலே டால் அடிக்கிற சிவப்பு மணி அம்பாளின் பாதத்தில் செங்குழம்பு பூசின மாதிரி இருக்கிறது. தேவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பரமேஸ்வரன் எல்லோரும் அகம்பாவமே இல்லாமல் ஆராதனை செய்த அம்பாள் நம் அகம்பாவத்தை போக்கி ஞான அனுகிரகம் செய்ய வேண்டும். அதற்கு வழியாக அவளுடைய சரணாரவிந்தங்களை நம் ஆச்சாரியாள் போல் நாமும் தியானம் செய்ய வேண்டும். அம்பாளுடைய பாதிவிரத்திய பணிவை பல இடங்களில் சொன்ன ஆச்சாரியாள் இங்கே அவளை ஈஸ்வரனே நமஸ்கரித்ததாக சொல்கிறாரே என்றால் இது எல்லாமே லீலைதான். இருவரும் ஒன்றேதான். ஒரு பாவத்தில் இவள் நமஸ்கரிக்கிறாள், இன்னொன்றில் அவர் நமஸ்கரிக்கிறார். இரண்டும் ஒன்றுதான் என்றாலும் அவரை சாந்தமான சத் வஸ்துவாகவும் இவளை சக்திமயமான சித்தாகவும் விசேஷிப்பது வழக்கம். சௌந்தர்ய லஹரியின் முதல் ஸ்லோகத்திலேயே அம்பாளுடைய இந்த அபாரமான சக்தியை ஆச்சாரியாள் சொல்கிறார். சிவஹ சக்தியா யுக்தோ, சக்தியாகிற அம்மா பரமேஸ்வரனான சிவனும் உன்னுடன் சேர்ந்திருந்தால்தான் காரியம் செய்வதற்கு திறமை உள்ளவராவார். உன்னோடு சேர்ந்திராவிட்டால் அவரால் துளி அசைவதற்கு கூட முடியாது. அதற்கான சாமர்த்தியம் சக்தி அவருக்கு கிடையாது என்கிறார். தன்னை தவிர வேறு ஏதுமே இல்லாததால் எதையுமே அறிந்து கொள்ள முடியாமல் இருப்பது பிரம்மம். இருந்தாலும் லோகத்தில் இத்தனை தினசான அறிவுகள் வந்துவிட்டன. பிரம்மம் எங்குமாக எல்லாமாக இருப்பதால் அது அசைவதற்கு இடம் ஏது? ஆனாலும் பிரம்மாண்டம் முழுக்க சூரியன் நட்சத்திரங்களிலிருந்து தொடங்கி அணுவுக்குள் இருக்கிற எலக்ட்ரான் வரையில் எல்லாம் எப்போது பார்த்தாலும் அசைந்து கொண்டே இருக்கின்றன. நம் மனசோ கேட்கவே வேண்டாம், எப்போது பார்த்தாலும் அசைவுதான். இத்தனை அறிவுகளும் அசைவுகளும் எப்படியோ பிரம்மத்தில் வந்துவிட்ட மாதிரி இருக்கின்றன. அதுதான் மாயா காரியம் அல்லது பிரம்மசக்தியின் பிரபாவம். பிரம்மத்தை சிவன் என்றும் அதன் சக்தியை அம்பாள் என்றும் சொல்கிற போது இதையே ஆச்சாரியாள்
அம்மா, நீதான் சிவனையும் மாட்டி வைக்கிறாய், அசைய வைக்கிறாய் என்கிறார். இறுதியில் இல்லாமல் போகிற லோகம் அவளால் தான் வந்தது. மாயா எது இல்லையோ அதுவே மாயா. நமக்கு மாயையை போக்குகிறவளும் அவள்தான். நாம் பார்க்கிற ரூபமெல்லாம் அவள் செய்ததுதான், அவளேதான். இருந்தாலும் விசேஷமாக சில ரூபங்களில் தியானித்தால் நம் மனசு லயிக்கிறது. எல்லா ரூபத்துக்கும் இடம் தருகிற அகண்ட அரூப ஆகாசமாக இருக்கிறவளே பிராணசக்தியாக மூச்சு காற்றாக இருக்கிறாள். அக்னி, ஜலம், பூமி எல்லாம் அவள் வடிவம்தான். இதையெல்லாம் அனுபவிக்கிற நம் மனசு அவள்தான். மனஸ்துவம் என்கிற ஸ்லோகத்தில் ஆச்சாரியாள் இதையெல்லாம் சொல்கிறார். இதற்கு முன் ஸ்லோகத்தில் சரீரம் துவம், இரவும் பகலும் அம்பாளின் ரூபங்கள்தான் என்பதை ஆச்சாரியாள் சொல்கிறார். தாயார் குழந்தைக்கு பால் கொடுக்கிற மாதிரி சூரியன், சந்திரன் என்கிற இரண்டால் லோகத்துக்கு உணவு அளிக்கிறாள் என்கிறார். சூரியனிடமிருந்துதான் தாவர பிரபஞ்சம் குளோரோஃபில் உண்டாக்குகிறது. தாவரத்தை சாப்பிட்டோ அல்லது தாவரத்தை சாப்பிடுகிற பிராணிகளை சாப்பிட்டோதான் எல்லோரும் உயிர் வாழ்கிறோம். அசைவ உணவு உண்கிறவர்களும் தாவரத்தை சாப்பிடும் ஆடு, மாடு, பன்றி போன்றவைகளின் ஊனைத்தான் உண்பார்கள். மாம்ச பட்சிகளான நாய், பூனை, புலி, சிங்கம் இவற்றின் ஊனை உண்பதில்லை. சூரியன் தாவரங்களை வளர்க்கிற மாதிரி சந்திரன்தான் மூலிகைகளை விசேஷமாக வளர்க்கின்றான். அம்பாள் சூரிய வெப்பத்தாலும் சந்திரனின் நிலவாலும் உலகம் முழுவதற்கும் தன் பாலை பொழிகிறாள் என்று இதையே ஆச்சாரியால் சொல்கிறார். இதெல்லாம் அவளுடைய ரூபங்கள். நம் முதுகெலும்புக்கு கீழே இருந்து சிரசு உச்சிக்கு யோக சாஸ்திரப்படி குண்டலினி சக்தியை எழுப்பி கொண்டு போகிற போது அம்பாள் தாமரை தண்டை உடைத்தால் வருகிற நூலிழை மாதிரி அத்தனை மெல்லியதாக மேலெழும்பி போகிறாள் என்று மந்திர சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. பிசதந்து தனியசி என்று இதையே சஹசிரநாமமும் சொல்கிறது. இத்தனை சூக்ஷ்மமாக இருந்தாலும் அதுவே கோடி சூரிய பிரகாசமாக இருக்கும். அதே சமயத்தில் உஷ்ணம் துளி கூட இல்லாமல் கோடி சந்திரன் மாதிரி குளிர்ச்சியாக இருக்கும். இந்த ரூபங்களை தவிர சகல சப்தமாகவும் வாக்காகவும் இருக்கிறாள். விசேஷமாக மந்திர சப்தங்களாக இருக்கிறாள். இதெல்லாம் சூக்ஷ்ம ரூபங்கள். நம் போன்ற சாதாரண ஜனங்களுக்காக ஸ்தூலமாகவே லலிதா, துர்கா, புவனேஸ்வரி என்று பல ரூபங்களில் இருக்கிறாள். இந்த ரூபங்கள் நம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி புண்ணிய க்ஷேத்திரங்களில் பரமானுகிரகம் பண்ணி வரும் விக்கிரகங்களாக உள்ளன. வடக்கே ஹிமாச்சலத்தில் பர்வத ராஜகுமாரியாக பிறந்தவள் தென்கோடியில் கன்னியாகுமரியாக நிற்கிறாள். மலையாளத்தில் பகவதியாகவும், கர்நாடகத்தில் சாமுண்டேஸ்வரியாகவும், தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலத்தில் காமாட்சியாகவும், சோழ தேசத்தில் அகிலாண்டேஸ்வரியாகவும், பாண்டிய நாட்டில் மீனாட்சியாகவும், ஆந்திர தேசத்தில் ஞானாம்பாளாகவும், மகாராஷ்டிரத்தில் துளஜா பவானியாகவும், குஜராத்தில் அம்பாஜியாகவும், பஞ்சாபில் ஜுவாலாமுகியாகவும், காஷ்மீரத்தில் க்ஷீரபவானியாகவும், உத்தரப்பிரதேசத்தில் விந்திய வாசினியாகவும், வங்காளத்தில் காளியாகவும், அஸ்ஸாமில் காமாக்கியாவாகவும், இப்படி தேசம் முழுவதிலும் பல ரூபங்களில் கோயில் கொண்டு எப்போதும் அனுகிரகம் பண்ணி வருகிறவள் அவளே. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, 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 ஜெய ஜெய சங்கர.